வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 23/3/2023. இன்றைக்கு மார்ச் மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ சுபகிரத வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி. இன்றைக்கு சமநோக்கு நாள். இன்றைக்கு சந்திர தரிசனம். திவிதியை ரேவை நட்சத்திரம். ரஜினத்திலே பிறந்தநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மறுநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருப்பி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி செவி சுப மூர்த்த நாள். இன்றைக்கு நள்ளேரம் காலை 10:30-11:30 வரை, வியாழக்கிழமை ராகுகாலம் நண்பர்கள் 1:30-3 மணி வரை. சந்திராஷ்டமியார்கான பூர மற்றும் உத்தர நட்சத்திரங்களுக்கு ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? ஆண்பான மேஷ ராசினிகளே, மனதில் ஒரு பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், நிழல் இருக்கலாம். இருந்தாலும் சமாளித்து காட்டுவீர்கள். போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். இருந்தாலும் விருந்த விழாக்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். ஒரு தகவல்கள் சாத்தியமாகவும் ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அன்பான ரிஷபராசினிகளை, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். இயல் இசை நடக்கத்துறை ஏற்றம் காணலாம். கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளை, உன் நற்செயல்கள் பாராட்டப்படும். வரவேண்டிய வாய்க்கில் வசூலாகும். இடையூறு தகவல்கள் சாத்தியமாகும். இதுவரை பெற்றோரது மருத்துவ சூழல் கற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறது. நட்புள்ள எவ்வளோ காரியம் சாதிக்கலாம். நட்பு வலைவீர் நட்பு வட்டாரையும் புதிய நட்பால் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் வெளியிலே விழிப்போடு பேச வேண்டும், விழிப்போடு பழக வேண்டும். அன்பான கடகராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், பாக்கியில் வசூலாகும். குறிப்பாக சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வங்கி சார்ந்த வகையில் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏடிஎம் வகையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். மிஸ்ருகால் பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான சிம்மராசினிகளே, மனதிலேயே சுமைகள் இருக்கலாம். சுமைகள் மாற காத்திருக்கிறது. சுகமான சூழல் ஏற்பட காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகளோடும் ஆன்மீக நட்டம் கூட திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். மாணவ செல்லுங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்கள் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் காலப்படுத்தி வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பான கடகராசினிகள், நாளை பொறுத்தவர்களை பலகாரங்கள் சிறப்பாக சாதிக்கலாம். புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். சிறு தொழில் குறுந்து சிறு முன்னேற்றம் காணலாம். இதுவரை உங்களுக்கு உற்பத்தி இருந்த பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வரவாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். தங்க விழிவார்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான துராசினிகளை, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். தகவல் தொடர்பு பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். மிஸ்ரிகால் தொந்தரவு வராமல் பார்த்துக் கொள்ளவும். மாணவ செல்வம் முன்னேற்றம் காணலாம். இதுவரை பெற்றது மருத்துவ செயல் கற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, நாளை பொறுத்து நலம் கூடும், பலம் கூடும், காரிய வெற்றி கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வாய்ப்புகள் சிறப்பாக வர காத்திருக்கிறது. கலை இலக்கிய சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். அட்டை பேப்பர் உற்பத்தி சிறு விற்பனை சிறுவன் முன்னேற்றம் காணலாம். தங்க விளைவார்கள் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். நகை அழகுபிடிப்போர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அன்பான தனுசு ராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பலகாரங்கள் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். நல்ல மாற்றங்கள் வர காத்திருக்கிறது, முன்னேற்றம் வர காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். இரும்பு எஃகு சம்பந்த வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்க விளையாடல் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். அரிசி நவதான வியாபாரிகள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். அன்பான மகர ராசினிகளை, வெற்றி பெற்று சிறப்பு நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரிசி வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். புதிய வாய்ப்புகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திப்புகள் சுகம் கூட காத்திருக்கிறது. சொற்பொழிவாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் முன்னேற்றம் காணலாம். கத்தை கவிதை கற்றுள்ள ஒரு புதிய வாய்ப்புகளை பெறலாம். பாராட்டு புகழ் குவிய காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளில் உடனத்தில் அக்கறை நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். மாணவ செல்வம் சிறப்பான மட்டும் காணலாம். இருந்தன சகமான அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடு பழகவும். உடனத்தில் அக்கறை நாளாக இருக்கு. ஒரு சிறுக்கு வாய்ப்புண், நாக்கில் புண் ஒன்று ஏற்படலாம். விழிப்போடு செல்விட வேண்டும். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். தங்க விளைவார்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அன்பான மீனராசினிகளே, நலலாபம் கூடும், வணிக வெள்ளம் கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்தர்ப்பங்கள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. இயலிசை நலத்துறை ஏற்றம் காணலாம். சின்னத்திரை வணிகத்தை குளிர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். அன்புக்குரிய சந்திப்பு நிலை காத்திருக்கிறது. இருந்தாலும் விழிப்போடு சொல்லுடன் விழிப்போடு பேச வேண்டும். அன்பானே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அம்மாவாசை என்று வாசலிலே வீட்டிலே கோலம் போடக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.